பாபநாசம் அருகே கணபதி அக்ரஹாரம் ஊராட்சியில் கால்நடை மருந்தகம் அமைத்திட காலதாமதம் செய்து அலட்சியமாக செயல்படும் வருவாய்த்துறையை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கணபதி அக்ரஹாரம் ஊராட்சியில் கால்நடை மருந்தகம் அமைத்திட காலதாமதம் செய்து அலட்சியமாக செயல்படும் வருவாய்த்துறையை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சமூக ஆர்வலர் சம்பந்த பிள்ளை தலைமையிலும் ராஜ்மோகன் முருகானந்தம் தலைமையிலும் நடைபெற்றது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கணபதி அக்ரஹாரத்தில் ஊராட்சி மன்ற தீர்மானம் மற்றும் விவசாயிகளின் வேண்டுகோளுக்கேற்ப அதிமுக அரசிடமிருந்து ₹40 லட்சம் நிதி பெறப்பட்டும் கால்நடை மருந்தகம் அமையவுள்ள அரசு இடத்தினை சில தனிநபர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளதை மீட்டு கால்நடை மருந்தகம் அமைத்திட காலதாமதம் செய்து அலட்சியமாக செயல்படும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையை கண்டித்து ஆடு மாடு நாய் மற்றும் கன்று குட்டிகளுடன் கிராம மக்கள் கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றி கால்நடை மருந்தகம் அமைத்து தர வேண்டும், தவறினால் போராட்டம் வலுப்படுத்தப்படும் என்று கிராம மக்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் துணை போகிறார்கள். உடனடியாக கால்நடை மருத்துவமனை கட்டாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை போராட்டம் தொடரும் என்பது